இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது ஷார்ட் ஆன்சர்ஸில் ஒரு ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பார்ப்போம். ஹவு வில் யூ ப்ரிப்பேர் ப்ரோபனோயிக் ஆசிட் ப்ளஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஆல்கஹால். ஆல்கஹால்லேருந்து ப்ரோபனோயிக் ஆசிட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? ஆல்கஹால் ஆல்கல்னால் ப்ரோபனால்லேருந்து ப்ரோபனோயிக் ஆசிட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது போதுன்னு பார்க்க போகிறோம். ப்ரோபனாலோட மாலிகுலர் ஃபார்முலா எழுதணும். CH3, CH2, CH2, OH மூணு கார்பன் இருக்கிறதுனா ப்ரொப்பு சிங்கிள் பாண்டாக இருக்கிறதுனால ANN OH குரூப் இருக்கிறதுனால ப்ரோபனால். நெக்ஸ்ட்டு அதை வந்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கொடுத்தோம்னா ப்ரோபனாயிக் ஆசிடாக நமக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஆக்சிடேஷன் நடந்து ப்ரோபனாயிக் ஆசிடாக ஃபார்ம் ஆகும். அல்கை ஹைட்ரைட் பார்த்தீங்கன்னா ப்ரொப்பில் ப்ரோமைடை வந்து சோடியம் ஹைட்ராக்சைடோட ட்ரீட் பண்ணும்போது, சோடியம் ஹைட்ராக்சைடோட வாட்டர் வச்சு ட்ரீட் பண்ணும்போது ப்ரோபனால் கிடைக்கும். ஓகேவா? வாட்டர் ப்ரோபனால் வந்து ப்ரோபனாலை வந்து திருப்பியும் ப்ரோபனால் கிடைக்குமா? அந்த ப்ரோபனாலை வந்து திருப்பியும் நம்ம ஆக்சிடேஷன் K2CR2O7 போட்டோம்னா நமக்கு வந்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட் எது வேணுமாலும் போட்டோம்னா நமக்கு வந்து ப்ரோபனாயிக் ஆசிட் கிடைக்கும். நெக்ஸ்ட் அல்கின்லேருந்து பார்த்தோம்னா ஃப்ரம் ப்ரொப்பீனோட VH3 சேர்ந்துச்சுன்னா ட்ரைப்ரோபில் போரைன் சேர்ந்துச்சுன்னா ட்ரைபப்பில் போரைன் கிடைக்கும். அந்த ட்ரைபப்பில் போரைன் வந்து திருப்பி ஆக்சிடேஷன் ஹைட்ரஜன் பெராக்சைடோட ஆக்சிடேஷன் ஆச்சுன்னா ப்ரொப்பல் ஆல்கஹால் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அந்த ப்ரொப்பல் ஆல்கஹால் ப்ரொப்பனால் வந்து திருப்பியும் ஆக்சிடைஸ் பண்ணோம்னா ப்ரொப்பனாயிக் ஆசிட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் நமக்கு வேணும். இது ஈஸி தான். ஃபஸ்ட்டு ப்ரொப்பினை வந்து இது பண்ண ட்ரைஃபனைல் ப்ரோமைடோட ட்ரீட் பண்ணுறோம். ட்ரீட் பண்ணோம்னா ட்ரைஃபனைல் அப்படியே ஃபார்ம் காம்பைண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆனால் திருப்பி ரிடக்ஷன் பண்ணோம்னா ப்ரோபைல் ஆல்கஹால் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேவா?